சென்னை மதுரை வாயில் அருகே சாலை தடுப்புகளை உடைத்து கொண்டு தரிகட்டு ஓடிய அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். செங்குன்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி 104 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. வானகரம் ஓடமாநகர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்புகளை உடைத்து கொண்டு வேகமாக பாலத்தின் மேல் இருந்து பள்ளத்தில் இறங்கியது. தொடர்ந்து சர்வீஸ் சாலையில் தரிகட்டு ஓடிய பேருந்து எதிர் திசையில் வந்த ஆட்டோ மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்று நின்றது. இதில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியதால் அதனை ஓட்டி வந்த மாதவரத்தைச் சேர்ந்த தினேஷ் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணித்த சுமார் 30 பயணிகள் காயமடைந்தனர். இந்த விபத்தால் தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலை மற்றும் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டோல்கேட்ல இருந்து வந்து நின்றோம். எனக்கு முன்னாடி தான் போச்சு அந்த ஆட்டோ. மேலே பிரிட்ஜ் மேலேருந்து பஸ் கீழே இறங்கி ஆட்டோ ஒன்று சிக்கி அவர் ஸ்பாட்லேயே விட்டு பஸ்ஸில் இருந்த 30 பேருக்கும் சின்ன சின்ன காயமாயிடுச்சு. அவங்க நிறையா சேஃபாக பண்ணியாச்சு. அவர் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து ஆயிடுச்சு.